வெல்கம் டு ஷாக்கினிஷ் மீடியா. இன்றைக்கி மருதாணி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து 2 ஸ்பூன் சுகர், ஒயிட் சுகர், 2 ஸ்பூன் ஜீரகம், நல்ல டார்க்கிஷாக உள்ள குங்குமம் எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம மருதாணி இலை தேவையில்லை, கோன் தேவையில்லை, எதுவும் நம்ம டக்குன்னு இந்த 3 பொருளுமே நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கக்கூடிய பொருள் தான். இதனை நம்ம வீட்டிலேயே சடனாக ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணோம்னா உடனே நம்ம வீட்டில் ரெடி பண்ணி 10 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ணி கைக்கு போட்டு 5 மினிட்ஸில் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். எப்படி செய்யலாம் வாங்கல பார்க்கலாம். இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி கனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அலுமினிய பாத்திரமாக இருந்தால் நல்லா கனமாக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் இது வேண்டான்னு வேஸ்ட்டாக ஒதுக்கின குக்கர் தான், இந்த மாதிரி பர்பஸ்க்கு நமக்கு யூஸ் ஆகும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சைடில் நடு சென்டர் மட்டும் கேப் போட்டுட்டு சுற்றி இப்படி வர்றது மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நான் கேஸ் ஸ்டவ்வில் வச்சுட்டேன். இப்போ இது நடு சென்டரில் இந்த மாதிரி ஒரு குட்டி கிண்ணம் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இதை ஃபுல்லாக கவர் ஆகாத மாதிரி உள்ள பாத்திரத்தில் வாட்டர் வச்சு இதை நீங்கள் அப்படி ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிற மாதிரி உள்ள பாத்திரமாக செட் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்லேயே வைங்க. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த ஜீரகத்தோட மணம் வரும். அப்போ இதை நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஜீரக மணம் வர ஆரம்பிச்சிச்சு. நான் பாருங்கள், வாட்டர் நல்லாவே சூடாக ஆரம்பிச்சிச்சு, பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்படி 5 மினிட்ஸ் அப்படி விட்டுடலாம். அப்போந்தான் நடுசில் இருக்கக்கூடிய அந்த நம்ம கிண்ணம் வச்சுருக்கோம்ல அதில் இந்த வாட்டர் வந்து இறங்கும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இப்போ எடுத்து பார்க்கலாம். நான் பாருங்கள், இதில் உள்ள தண்ணியெலாம் இதில் ஜீரக தண்ணி இதில் இறங்கிருச்சு. இந்த மாதிரி பாத்திரம் அடி பிடிக்கும், அதனால தான் நான் வேஸ்ட்டாக ஒதுக்கின குக்கர் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் தேவையான அளவு குங்குமத்தை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக திக்னஸ்ஸாக இருக்கிறது மாதிரி தேவையான அளவு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ டார்க்காக ரெட்டிஷாக இருக்குது பாருங்கள். தேவையான அளவு குங்குமம் சேர்த்து நம்ம இதை இப்போ ஆட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி பட்ஸ் இல்லாட்டா ஈக்க குச்சி அந்த மாதிரி இதாக வச்சு நம்ம வந்து இப்போ நம்ம இதை கையில் அப்ளை பண்ணிக்கலாம். நார்மலாக உள்ள டிசைன் தாங்க நான் வைக்கிறேன். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே காஞ்சிரும். நல்ல செவப்பாக இருக்கும். நாளைக்கெலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல டார்க் ரெட்டாக இருக்கும். இது வந்து நம்ம கோண மாதிரி காய வைக்கணும்லாம் இல்லை. இது ஒரு 5 நிமிஷத்தில் இதோட ஈரம் காய்ச்ச உடனே நம்ம கையை வாஷ் பண்ணிக்கலாம். நல்ல ரெட்டிஷாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைவ் மினிட்ஸ்லேயே நம்ம கையை வாஷ் பண்ணிடலாம். ஏதாவது அர்ஜெண்ட்டாக டக்குனு ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணுன்னா நீங்கள் இந்த மாதிரி வீட்லேயே நீங்கள் 10 மினிட்ஸில் நீங்களே டக்குனு ரெடி பண்ணி பண்ணிக்கலாம். கையில் காலில் எல்லா இடத்துலையும் நீங்கள் வச்சுக்கலாம். எவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்ல ரெட்டிஷாக இருக்கும்.
என்னோட பாப்பாவுக்கு தான் இன்றைக்கி நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இது 5 மினிட்ஸில் நம்ம இதை வாஷ் பண்ணிக்கலாம். எவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது பாருங்கள். நம்ம ப்ரிப்பேர் பண்ண மருதாணியை 5 மினிட்ஸ் தான் நான் போட்டுட்டு கையை வாஷ் பண்ணிவிட்டேன். எவ்வளோ ரெட்டிஷாக நம்ம கையில் இதாகிருக்கு பாருங்கள். நல்லா வாஷ் பண்ணினதுக்கப்புறம் தான் காமிக்கிறேன். 5 மினிட்ஸ் தான் நான் போட்டிருந்தேன். எவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது பாருங்கள். நாளைக்கு இதோட நல்லா ரெட்டிஷாக இருக்கும். ரெண்டு கைக்கும் அப்ளை பண்ணியாச்சு. நம்ம இதை இந்த மருதாணி வந்து நம்ம டக்குன்னு வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே 10 மினிட்ஸில் ரெடி பண்ணி நம்ம கையில் போட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய், சி யூ, டேக் கேர்.